Your dream vacation to Malaysia starts from ₹24,999 only with GT Holidays. Vision Cinema House தயாரிப்பில் சீனு ராமசாமி இயக்கத்தில் ஏகன் மற்றும் யோகி பாபு இணைந்து நடிக்கும் கோழிப்பண்ணை செல்லத்துறை செப்டம்பர் 20 முதல் திரையரங்குகளில். மர்ம உயிரினத்தை கடத்திய கும்பல் வெளிநாட்டிற்கு விற்க ரகசிய திட்டம். ஆந்திர எல்லையில் நடந்த பகீர் சம்பவம். திருவள்ளூர் மாவட்டம் திருத்தணி தாலுகாவில் அமைந்துள்ளது வெளியகரம் ஊராட்சி. இந்த பகுதியில் எறும்பு திணியை கடத்தி விற்க முயற்சி செய்வதாக பள்ளிப்பட்டு வனசரக அலுவலருக்கு ரகசிய தகவல் கிடைத்தது. அதன் பேரில் பள்ளிப்பட்டு வனத்துறையினர் சம்பவ இடத்திற்கு சென்று அங்குள்ள காட்டுப்பகுதியில் சோதனை மேற்கொண்டனர். அப்போது அந்த வழியாக ஆந்திர பதிவு எண் கொண்ட ஆட்டோ ஒன்று வேகமாக வந்து கொண்டிருந்தது. அந்த ஆட்டோவை தடுத்து நிறுத்தி அதனை சோதனை செய்த போது அதில் சுமார் 18 கிலோ எடையுள்ள எறும்பு திண்ணி இருந்தது கண்டுபிடிக்கப்பட்டது. இதையடுத்து அந்த எறும்பு திண்ணியை பறிமுதல் செய்த வனத்துறை அதிகாரிகள் அதனை கடத்தி வந்த குடியாத்தம் பகுதியைச் சேர்ந்த பிரகாஷ் சர்புதீன் மற்றும் ஆனந்த்ராஜ் ஆகியோரை கைது செய்தனர். அதே போல் எறும்பு திண்ணி கடத்த உடந்தையாக இருந்த ஆந்திர மாநிலத்தைச் சேர்ந்த பிரசாத், சேலபத்திர ரெட்டி, மனோஜ், ஜெகதீஷ் மற்றும் முனிராஜரெட்டி உள்ளிட்ட 8 பேரையும் வனத்துறை சட்டத்தின் கீழ் கைது செய்து பள்ளிப்பட்டு வனத்துறை அலுவலகத்திற்கு அழைத்துச் சென்றனர். அவர்களிடம் மேற்கொண்ட விசாரணையில் இந்த எறும்பு திண்ணியை வெளிநாட்டிற்கு கடத்தி விற்பனை செய்யும் கும்பலிடம் 20 லட்சம் ரூபாய் பேரம் பேசியுள்ளனர். மேலும் பணத்திற்கு ஆசைப்பட்டு இதனை கடத்தியதாக வனத்திலிருந்து பிடித்ததாக 8 பேரும் தகவல் தெரிவித்துள்ளனர். மேற்படி எறும்பு திண்ணியை கடத்தி வந்த 8 பேரையும் வன பாதுகாப்பு சட்டத்தின் கீழ் கைது செய்து பள்ளிப்பட்டு நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி புழல் சிறையில் அடைத்தனர். வெளிநாட்டில் தாய்லாந்து, சிங்கப்பூர், மலேசியா போன்ற வெளிநாடுகளில் ஆண்மை பிரச்சினைக்கு எறும்பு திண்ணியை பயன்படுத்துவதாக கூறப்படுகிறது. இதனால் இதனை கடத்தும் கும்பல் அதிகரித்துள்ளனர். தமிழக வனத்துறை அதிகாரிகள் இந்த எறும்பு திண்ணி கடத்தும் கும்பலை பிடிக்க வேண்டும், ஆந்திர மாநிலம் ஒட்டிய தமிழக பகுதிகளில் உள்ள காடுகளில் தீவிர கண்காணிப்பில் ஈடுபட கூடுதல் வனத்துறை அதிகாரிகளை நியமிக்க வேண்டும் என்று சமூக ஆர்வலர்கள் தமிழக அரசுக்கு கோரிக்கை வைத்துள்ளனர். திரைக்கடலோடி திராவிடம் வளர்த்த கதை. டைரக்டர் ரைட்டர் வி சி குகநாதன். வெளுத்துக்கட்டும் சினிமா கொட்டகை உங்கள் நக்கீரன் இதழில். அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.